ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின முக்கியமான தகவல்கள். ரேஷன் கடை இறுதி பட்டியல் எப்பொழுது வர இருக்கிறது? ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு கூட்டுறவு செயலாளர் வந்துட்டு அவர் கொடுத்துருக்க அறிவிக்கையில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இப்பொழுது இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்கு, பதவி உயர்வு வந்து போயிட்டுருக்க காரணத்தால் டிலே ஆகுது ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாவட்டங்கள் வாரியாக ரிசல்ட்கள் வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக ரிசல்ட்கள் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதிப்பட்டியல் ரெடி ஆகிக்கொண்டே இருக்கிறது, 100% மெரிட் லிஸ்ட்டில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்க போகிறாங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயோ இல்லை மெயிலையோ வந்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கவர்மெண்ட் கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில், ஒவ்வொரு மாவட்டங்கள் மண்டலங்கள் வாரியாக கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே ரிசல்ட்களை காண இயலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் கால்ஸ், ஃபேக் எஸ்எம்எஸ்லாம் வந்துட்டு இக்னோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அஃபிஷியலான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான பணி நியமனங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ள ரிசல்ட் வந்துடும். பணி நியமன ஆணைகள் அடுத்த மாதம் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்க. ரேஷன் கடை சம்மந்தமான ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.